அவரே சமாளிப்பாங்க. தண்ணியாட்டு கேக்கிட்டு இருந்தாங்க, தண்ணியாட்டு மேய்க்கிட்டு போட்டு தண்ணிட்டு இருக்காங்க. வரலாம் சீச்சாச்சு எங்கத்தான் சகுமா எங்கத்தோ ஆஜாத்தேன், சகுமா எங்கத்தோ ஆஜாத்தேன். ஸ்பீக்கர் ப்ரெஷர் அப்படி அங்கே விழுந்துட்ட ஆஸ்பெஸ்டாஸ்ட்டும் இல்லையோனே, எது தேவையா வாங்கி வைக்க முடியல, ஆலங்குளம்லாம் போகணும். என்ன இருக்குல்ல ஷீட்டு, அது என்ன ஷீட்டு, அது பைப்பு இல்லை. ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட்டும் அந்த கூல் ஷீட்டும் வாங்கி வைங்களேன்னு மெனக்கிட்ட ஆலங்குளம்லாம் போகணும். ரொம்ப விலையோ? ஆமா, என்ன ரொம்ப விலை? முன்னால மட்டும் கொஞ்சம் போகணும். நம்மகிட்ட வாடகைக்கு உண்டோ குதிரை எல்லாமே? அப்படியா? நீங்க ஒரு டெம்போ வாங்க முடிக்க, இவ்வளவு ஆனா ஜாமான் வாங்கி வச்சுட்டு டெம்போக்கு ஒரு வீடா அலைய வேண்டிய இருக்குல்ல. வண்டி இருந்தா டக்குன்னு தூக்கி போட்டு என்ன, வேற ஆட்கள் நின்றுகிட்டே இருக்குமா? ஒரு ஆறு டெம்போ வச்சிருந்தேன்னா கடை கடை டெம்போல போட்டு கொண்டு போயிடுவாங்க. அதே செய்ய முடியும். அழகாக வாங்கலாம். ஒரு ஒரு லோன் லோன் போட்டு வாங்கினாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா ஜாமானும் இங்கே வாங்க வராங்களா? அதனால் எங்கே போயிட்டு ஒரு டெம்போ ஒரு ஆட்டோவும் பிடிச்சாலும் போதும். வாங்கணும், லோனில் கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். எல்லா பொருளும் வாங்கி வச்சுருக்காவோ இல்லை, எவ்வளோ ஆகும் வேலை, கல் வில்லு. ஒரு ஷீட்டு இருந்தால் வாங்கலாம். அப்பா ஷீட்டு எங்கே போய் வாங்கினா டெம்போ அண்ணா நிற்கி, டெம்போ அண்ணா நிற்கினே ஒரு டெம்போ. எனக்கு இதோட பெரிய பைப்பாக கொடுங்க. எனக்கு தான் எடுக்கலோ எனக்கு தானே. சரி, இதை வெட்டி தான் தருவீங்களோ? அது என்னது உடச்சு போட்டுறேன். இந்த சிமெண்டா இருக்கிறதுக்கு ஒரு பிளேடு இருக்கும்ல, அந்த விளக்கமா இருக்கிறதுக்கு பிளேடு இருக்கா? அது சூப்பராக இருக்குது. சும்மாவே சொல்லுதான் ஆசா பிளேடு. இது எவ்வளோன்னு இது? ஆ, இது என்ன அந்த மிஷினோட சேர்ந்து அதானப்பா தேத்தாப்பில் தான் வெட்டு. ஆசா பிளேடு தான் வெட்டாது. பொருங்க, இதையும் வெட்டி போட்டுறேன். சரி, இது மூடி கொடுங்க. ரெண்டு சைடில் வேற என்னது? இன்னும் இதே போல் ஒரு பைப்பு வேணும். ஏன்னா இன்னும் ஒன்று கொடுங்க, தண்ணி போக முடியுது, அதுக்கு வேணும்.
தண்ணி உள்ள வருதுலாம் மழை தண்ணி வந்து தொட்டியா அள்ளு படி கிடக்கா அப்படி போய் அப்படி வீட்டுக்குள்ள வராம இருக்கு அது ரோடு பள்ளமா இருக்குல கடகடகடன்னு வந்துருது நானும் பார்த்தேன் உடஞ்ச கல்லு தான் அது கடையத்தில் தலைக்கல் உடஞ்ச கல் தந்தாங்க நான் அதை வச்சு முன்னாடி கொத்தனா நல்ல திறமையான கொத்தனை கடையத்தில் இந்த உடஞ்சி போன ஒரு பைப்பு வெட்டிருங்கண்ணே நேரம் மறந்துட்டு ஒரு இடத்துல தண்ணி பம்பு ஒரு பைப்பு இதை போல வெட்டிடுங்க என்ன இன்னொரு பைப்பு வெட்டி அப்ப ஆறு இது கொடுங்க ஆறு ஆறு கிளிப்பு ஆறு கிளிப்பு கொடுத்துருங்க ராத்தியில எங்க வீட்டுக்கு முன்னாடி சரி சரி இதே போல இன்னொரு பைப்பு கொடுத்து இன்னொரு பைப்பு கொடுங்க ஒரு நிமிஷம் ஷாப்பிங் வச்சு தரேன் தாங்க